நடுவர் அவர்களே, நம்ம தினமும் வழக்கமாக கேட்குற பொய்கள்னு சில பொய்கள் இருக்குது. என்ன தெரியுங்களா? இப்போ போட்ட வடை தானே இது அப்படின்னு சொன்னால் அது டீ கடைக்காரர் சொல்லக்கூடிய வழக்கமான பொய். கம்பெனி பேர் தான் சார் வேற, மருந்து எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் அது மருந்து கடைக்காரர் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பொய். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு ஏன் பொழப்பை மட்டுமே பேசுவேன், வேற யாரை பற்றியுமே பேச மாட்டேன்னு சொன்னால் அது நம்ம பெண்கள் சொல்லக்கூடிய வழக்கமான பொய். நடுவர் அவர்களே, இதை ஏன் சொல்கிறேன்னா, ரெண்டு பொண்ணுங்க சிரித்து பேசுனாங்கன்னா அங்கே ஒரு பையனோட பொழப்பு சிரிக்க போகுதுன்னு அர்த்தம். நாலு பொண்ணுங்க சிரித்து வாட்ஸ்அப் குரூப்பில் பேசுனாங்கன்னா அந்த பையனோட பொழப்பை பார்த்து ஊரே சிரிக்க போகுதுன்னு அர்த்தம். எங்கள் பெண்கள் சிக்கியிருக்கிறதால பெண்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, எங்களுடைய ஆண்களுக்கும் சேர்த்து தான் பாதிப்பு வருது. நல்லா கல்யாணம் ஆகாத பையன் தானே நடுவர் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ எனக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போனோம்னு வைங்களேன், ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை முதல்ல பார்க்க மாட்டேன், ஒரு பொண்ணோட ஜாதகத்தை முதல்ல வாங்க மாட்டோம், முதல்ல அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடியை தான் வாங்குவோம். ஏன் தெரியுமா? பேரையே கோளாறாக வைக்குது, நாளைக்கு சோறை ஒழுங்காக போடுமா இல்லையான்ற ஒரு பயன்றதுனால தான். டிவி விளம்பரம்லாம் என்ன போடுறாங்க, ஒரு சோப்பை விற்பனை பண்ணணும்னா ஒரு பொண்ணு சோப்பு போட்டு குடிக்கிற மாதிரி விளம்பரத்தை காட்டுறாங்க, ஒரு ஷாம்புவை விற்பனை பண்ணணும்னா ஒரு பொண்ணு ஷாம்பு போட்டு குடிக்கிற மாதிரி விற்பனை பண்ணுறாங்க, ஒரு பேஸ்ட்டை விற்கணும்னா ஒரு பொண்ணு பல்லு விளக்குற மாதிரி அதை விளம்பரம் படுத்துகிறாங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், எங்கள் பசங்களாம் யாரும் சோப்பு போடுறது இல்லையா, இல்லை குளிக்கிறது இல்லையா, இல்லை ஷாம்பு போடுறது இல்லையா, இல்லை பல்லு தான் விளக்குறது இல்லையா, இல்லை விளம்பரத்துக்கு வாங்கி கூப்பிட்டா நான் தான் வராமல் போக போகிறேன்னா? தம்பி ஹரி, பேஸ்ட்டு சோப்பு ப்ரெஷ்ஷு இதுக்கெல்லாம் பெண்கள் விளம்பரம் பண்ணுறது இயல்பு தான், அது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த கட்டடம் கட்டுற கம்பி, அதுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இந்த கம்பியில் வச்சு கட்டுங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்னமோ, அதுதான் வந்து கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும். ஆனால் அதுக்கு சொன்னால் தான் கேட்குறேன், ஒரு காலத்தில் ஒரு பெரிய நடிகை தான் கம்பி விளம்பரத்துலேயே பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. கம்பி விளம்பரம் கூட இன்னைக்கு ஒரு பெண்ணை வச்சு விளம்பரம் பண்ணா தானே ஏன் விற்கிது சார்? கொடுமை என்ன தெரியுங்களா, பெண்களை போக பொருளாக விளம்பர கம்பெனிகள் பார்க்குறாங்க. கொடுமையிலையும் கொடுமை என்ன தெரியுங்களா, தங்களை தாங்களே போக பொருளாக பார்க்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு பெண்களுக்கு சமூக வலைதளங்களில் இருக்குன்னு சொன்னா அதனால தான் அவங்க சிக்கி நிற்கிறாங்கன்னு நாங்கள் சொல்றோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு பொண்ணு அப்படி வீதி கடையில் போய் எங்கேயாவது துணி வாங்குறத பார்க்குறீங்களா? எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங். அதை வாங்கி போட்டால் கூட நம்ம மனசு ஆறிடுங்க. என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஆர்டர் போடு, போட்டா போடு, மறுபடி ரிட்டர்ன் போடு, ஆர்டர் போடு, ரீல்ஸ் போடு, மறுபடி ரிட்டர்ன் போடு. இதே கணக்கு வழக்காக இருந்தால் என்னங்க நியாயம் இது? இதை வந்து இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா சார்? இன்றைக்கி சமீபத்தில் ராஷ்மிகான ஒரு ஹீரோயின், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த ஹீரோயின் கேஸ் கொடுக்குறாங்க, என்னுடைய புகைப்படத்தை என்னுடைய முகப்படத்தை தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. இந்தியாவினுடைய உச்சபட்ச நடிகைக்கு அவர்களுடைய முகப்படத்திற்கான அங்கீகாரமும் பாதுகாப்பும் கொடுக்கப்படவில்லை. நம்ம அன்றாடம் வேலைக்கு போய் மானத்தோடு வரக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு எங்கே அந்த பாதிப்பு வரமோன்ற ஒரு பயத்தினால தான் சொல்கிறோம் பெண்கள் இன்னைக்கு சமூக ஊடகத்தில் சிக்கி தவிக்கிறாங்கன்னு சொல்லி. நான் ஒரே ஒரு விஷயம் நிறைவாக சொல்கிறேன், வாசனை என்பது சில நிமிடம் வரை இருக்கும், வறுமை என்பது சில காலம் வரை இருக்கும், அழகு என்பது சில வயது வரை இருக்கும், நல்ல உறவு என்பதுதான் உயிருள்ள வரை இருக்கும் என்று சொன்னால், நல்ல உறவுகளை சம்பாரியுங்கள், மரபு தாண்டாமல் சம்பாரியுங்கள் என்று சொன்னால், சிக்கித்தவிக்கிற பெண்களே நல்ல உறவுகளை தேடுங்கள், நல்ல மரபுகளை தேடுங்கள், சமூக ஊடகங்களிலிருந்து மீண்டு வாருங்கள் என்று சொல்லி, பெண்களே சமூக ஊடகங்களில் சிக்கி தவிக்கிறார்கள் என்ற நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.